தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதைக்கு அதுமாதிரி வெற்றியே ஒரு இல்லத்தில் வந்து பூஜை அறை தேவையா என்கிற கேள்வி நிறைய மக்களுக்கு உண்டு அந்த வகையில் பூஜை அறை ஒரு பெரிய வீடுகளாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த வீடுகளில் ஒரு சிறிய அறையை நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம் தவறு கிடையாது சிறிய வீடுகளாக கட்டுறோம் அந்த வீடுகளில் நிச்சயமாக பூஜையரை தேவையா என்று சொன்னால் நான் தேவை கிடையாது என்று தான் சொல்வேன் ஒரு சின்ன அலமாரியில் பூஜை வைத்துக்கொள்வது ஒரு செல்ப்பில் சாமி படங்களை வைத்து வழிபாடு செய்வது தவறுகள் கிடையாது தினம் காலையில் நம்ம வீட்டு விட்டு கிளம்புகிறோம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து நிமிடங்கள் சாமியும் நீங்களும் உரையாடும் பொழுது அந்த இடத்துல நண்பர்கள் என்கிற விஷயத்துக்கு நம்ம இறைவனோடு ஒன்று விடுவோம் இப்போ இறைவனிடம் சொல்லக்கூடிய கோரிக்கைகள் ஒரு நண்பரிடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களாக ஏற்கப்பட்டு நமக்கு நமக்கு நம்முடைய மனங்களில் என்ன பதிவுகளாக அது மாறிவிடுகிறது அந்த என்ன பதிவுகள்தான் அது செயல் வடிவமாக நாளடைவில் நடக்கிறது என்று சொன்னால் வகையாகாது ஒரு கோயில் அமைப்பு ஒரு சில மக்கள் என்னுடைய வாஸ்து பயணங்களில் பழைய வீடுகளுக்கு வாஸ்து பார்க்க செல்லும் பொழுது கோயில் அமைப்புகளை கோபுரங்கள் அமைத்திருப்பார்கள் கலச ஏன் கலசங்கள் கூட அமைத்திருப்பார்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எக்காரணம் கொண்டும் செய்வது மிகப்பெரிய தவறுகளை கொடுக்கும் ஒரு சில ஓரிரு இடங்களில் எனது கடந்த ஒரு பத்து வருட பயணத்தில் ஓரிரு இடங்களில் அந்த மாதிரி அமைப்புள்ள இடங்களுக்கு சென்றிருக்கிறேன் அப்படி கட்டியதன் காரணம் கூட மனிதர்களுக்கு பின்னால் சென்ற மனிதர்கள்தான் அந்த விஷயத்தை எடுத்திருக்கிறார்கள் அதாவது ஆசாமிகள் பின்னாடி செல்லக்கூடிய மனிதர்கள் இப்போ கடவுளுக்கு பின்னால் செல்லக்கூடிய மனிதர்கள் அந்த முடிவுகளை எடுப்பது கிடையாது இப்போது ஒரு மனிதன் வந்து ஒரு சாமி ஆடுகிற குறி சொல்லுகிற ஒருவரை மயக்கி வைத்திருக்கிற ஒரு ஒருவொரு மயங்கி இருக்கிற மனிதர்கள் பின்னால் போகும்போது தான் இந்த தவறான பூஜை அமைப்பும் தவறான இடங்களில் பூஜை அமைப்பும் தவறான முறையில் பூஜை செய்கிற விதமும் ஏற்படுகிறது என்று சொன்னால் மிகையாகாது அந்த வகையில் ஒரு விஷயங்கள் நாம் வந்து எப்பவுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் கடவுள் கொடுப்பார் மேலும் மேலும் கொடுப்பார் என்கிற என்ன பதிவுகள் ஆழ் மனதில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் கடவுள் மூலமாக நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்போது ஒரு வெறித்தனமாக கடவுளை பிடிக்க வேண்டும் ஒரு ஆசாமிகள் பின்னால் செல்வதை விட்டு இறைவனே வந்து ஒரு வெறித்தனமாக விடாத பிடிக்கும் பொழுது விடாத கருப்பு என்பது போல் நிச்சயமாக கடவுள் நமக்கு கொடுப்பார் என்பது தின்னம் இந்த இடத்துல ஒரு சில விஷயத்தை நம்ம வந்து சுட்டி காட்ட விரும்புகிறேன் கடவுளும் வாஸ்துவும் ஒன்றுதான் என்று சொல்லுவேன் கடவுள் இல்லை என்றால் வாஸ்து இல்லை வாஸ்து இல்லை என்ற கடவுள் இல்லை இப்போ இது இது ஒரு ஒரு பெரிய தன்னுடைய கலையை தூக்கி பிடிக்கிற விஷயமாக பார்க்க கூடாது என்று தான் சொல்லுவேன் அதாவது எப்படி கடவுளை நாம் உணர முடியாதோ அதாவது கடவுளை நேரில் பார்க்க முடியாதோ போல் வாஸ்துவின் விஷயங்களையும் நம்ம வந்து நேரில் பார்க்க முடியாது அந்த இரண்டு விஷயங்களையும் நம்ம உணர முடியும் அந்த உணரக்கூடிய சக்தி எங்கே கிடைக்கிறது என்று சொன்னால் ஒரு தவறான இடத்துல தவறான அமைப்பில் தென்மேற்கு பகுதியில் வடகிழக்கு பகுதியில் ஒரு பூஜி அறை அறையை அமைத்து கோபுரங்களை கட்டி ஒரு வழிபாடு செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல நம்ம வந்து கண்டிப்பாக பூஜை அறையில் தோஷம் இருக்கிறது என்று அர்த்தம் வழிபாடுகளில் தவறு இருக்கிறது என்ற அர்த்தம் அதை வந்து போர்க்கால அடிப்படையில் நம்ம வந்து சரி செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த இடத்துல குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு கேது சார்ந்த ஒரு தாக்கத்தை கொடுத்து இல்லற வாழ்க்கையிலேருந்து விடுபடக்கூடிய ஒரு நிகழ்வை கொடுக்கக்கூடிய பூஜை அறைகளாக மாறிவிடும் அதுபோல் வழிபாடுகளை செய்யக்கூடாது என்பது திண்ணம் இப்போ எந்த இடத்தில் பூஜையர் இருக்க வேண்டும் இப்போ நித்திய வழிபாடு செய்யக்கூடிய மனிதர்களை நம்ம வந்து பார்த்துருக்கிறோம் ஒரு தவறான இடத்துல தவறான அமைப்பில் நித்திய வழிபாடுகளை ஒரு சில இடங்களில் அனுஷ்டானம் செய்யக்கூடிய மனிதர்கள் தீட்சைகளை வாங்கி சைவ வைணவ இந்து மதத்தின் ஆறு மதங்கள் வழிபாடுகள் முறையில் தீட்சைகளை வாங்கி அனுஷ்டானம் செய்யக்கூடிய மனிதர்களை நம்ம வந்து பார்த்துருக்கிறோம் அவர்கள் ஏன் அந்த நிலைக்கு செல்கிறார்கள் குடும்பத்தோடு எப்படி இருக்கிறார்கள் அவர்களுடைய அன்யோன்யம் என்ன நெருக்கமாக இருக்கிறார்களா நெருக்கம் இல்லாதிருக்கிறார்களா அல்லது வழிபாடுகள் சார்ந்த மக்களோடு இணைந்து அவர்கள் சொல் சொல்லுகிற நிகழ்வுகளை கேட்டுக்கொண்டு குடும்பத்திற்கு எதிரானவர்களாக இருக்கிறார்களா எப்படி என்று சொன்னால் அந்த வழிபாடு என்பது ஒரு ஆண்களுக்கோ பெண்களுக்கோ இருக்கும் அந்த விஷயத்தை குடும்பத்திற்குள்ள கணவனோ மனைவோ விரும்ப மாட்டார்கள் அப்போது ஒரு ஒருவருக்கு அதில் விருப்பம் இருக்கும் ஒருவருக்கு விருப்பம் இருக்காது இப்போ இந்த நிகழ்வுகள்லாம் எங்கே வருகிறது என்று சொன்னால் தவறான இருக்கக்கூடிய ஒரு வழிபாடுகள் மூலமாகத்தான் வருகிறது அப்போது தவறான ஒரு ஒரு சில வழிபாடுகள் அவர்களுடைய வாழ்க்கையின் மேன்மையை ஒரு சில இடங்களில் குறைக்கக்கூடிய நிகழ்வாக முடிந்துவிடும் ஆன்மீகம் என்பது கூட ஒரு அளவாகத்தான் இருக்க வேண்டும் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு என்று தான் சொல்ல வேண்டும் அப்போ இந்த விஷயங்களை சரியாக இருக்கக்கூடிய சரியான இடத்தில் இருக்கக்கூடிய பூஜை தான் கொடுக்கும் என்பது தின்னும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்